இப்போ உலகத்தில் வந்து தீவிரவாதம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. முஸ்லீம்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அல்ல. தீவிரவாதிகளாக இருக்கிற பெரும்பான்மையோர் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, அதான் என்னுடைய. அதாவது எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் இப்போ தீவிரவாதிகளாக இருக்கிறவங்களில் அதிகமான பேர் என்னவா இருக்காங்க, முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்று கேட்குறாங்க. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாவுடைய உள்ளத்தில் இருந்த மாதிரி அதிகமான மக்களுடைய உள்ளத்தில் இது இருக்கிறது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்புண்டு வருகிறது. அதில் இப்போ பேர்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேர் தான் வருது, அதிகமான விஷயங்கள் அப்படி தான் வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம்களாக தானே எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குண்டு வெடிப்பில் மாற்ற ஆட்கள் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, இப்படி தானே இருக்கிறாங்க. அப்போ அப்பாவிகளை கொள்கிறாங்க, பெண்களை கொள்கிறாங்க, சிறுவர்களை கொள்கிறாங்க, அவங்க மதத்துக்காரங்களே கொள்கிறாங்க, இதெல்லாம் நடக்கிறதே அப்படிங்கிறத வைத்து பார்க்கும் பொழுது இந்த கேள்வி கண்டிப்பாக வரணும், வரத்தான் செய்கிறது. அப்போ இதை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, இவங்களுடைய செயலுக்கு இஸ்லாமிய முத்திரை குத்தலாமா, இவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறார்கள், இதுகளெல்லாம் பிரித்து விவரமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னென்னா, இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது. இஸ்லாம்னு சொன்னால் குரானும் நபிகள் நாயகமும். குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஒரு உயிரை ஒருத்தன் கொலை செய்தானேயானால் அன்னமா கத்தலன் நாச ஜமியா, ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்வதற்கு சமம். கொலை என்பது, ஒரு உயிரை எடுப்பது என்பது எப்படிப்பட்ட குற்றமாக எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்படுது என்று கேட்டால், அவ்வளோ பேரையும் கொள்றதும் சரிதான், ஒரு உயிரை கொள்றதும் சரிதான் என்று இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் மறுமை வாழ்க்கைன்னு நம்புகிறோம். மறுமை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம நல்லவராக வாழ்ந்தால் திரும்ப கடவுள் உயிர்ப்பித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார், கெட்டவராக வாழ்ந்தோம்னா நரகத்துக்கு அனுப்புவார். இது மறுமை என்று நாங்கள் நம்புகிறோம். உலகத்தையெல்லாம் எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப கடவுள் அனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவார். எழுப்பி நம்ம அந்த உலகத்தில் எப்படி நடக்கிறோங்கிறது தகுந்தவாறு கூலியோ தண்டனையோ, பரிசோ தண்டனையோ கொடுப்பாரு. அது மறுமை வாழ்க்கைன்னு நம்புகிறோம், சொர்க்கம் நரகம் என்று நம்புகிறோம். இந்த நரகத்தில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கிறது. சில பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் இருந்துட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க, செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு. சில பேர் வந்து நரகத்துக்கு போனால் நரகமே தான், கடைசி வரைக்கும் கடைசியே கிடையாது. உலக வாழ்க்கைனா 50 வருஷம் 60 வருஷம் சொல்லிவிடலாம், நம்பர் போட்டு சொல்லிவிடலாம். அந்த வாழ்க்கைக்கு வந்து முடிவு இல்லை. நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குற்றங்களில் கொலையை இஸ்லாம் சேர்க்கிறது. நீ ஒரு ஆளை கொலை செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கத்தினுடைய வாடை கூட கிடைக்காது. நரகத்தில் கடவுள் போடுவார், கடைசி வரைக்கும் உனக்கு நரகம்தான் என்று இஸ்லாம் என்ன சொல்கிறது. அந்த கொலைக்கு, இது கொலை தானே, இந்த தீவிரவாதம் எல்லாமே கொலை தான். அந்த கொலையில் கூட எப்போ நமக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்திற்கு போர்க்களங்களிலையும் தண்டனை வழங்கும் போதும் கொலை செய்யலாம். ஒரு அரசாங்கம் ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை அரசாங்கம் கொடுக்கறது. இப்போ கொலை தான் அது, ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், கொலை பண்ணவனை பிடிச்சி நிரூபிச்சு போட்டு தூக்கு தண்டனைன்னு கொடுக்குறாங்க. தூக்குண்டால கொலை தானே, உயிரை தானே எடுக்கிறோம். இது இஸ்லாத்தில் குற்றம் கிடையாது. ஒரு அரசாங்கம் இதை செய்யலைன்னு சொன்னால் கொலை அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அரசாங்கம் இது கடமை, அரசாங்கம் வந்து உயிர் கொலை எடுக்கலாம் ஒரு குற்றச்செயலுக்காக வேண்டி. இந்த குற்றத்துக்கு தண்டனைன்னு கொடுத்தா தான் அதை திருந்து வாங்க அப்படின்னு இருந்தால் அரசாங்கம் செஞ்சிக்க இது அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து போர்க்களங்களில் ஒரு ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்கிறது, சண்டை நடக்கும்போது நாங்கள் உயிரை கொல்ல மாட்டோம்னு கையை கட்டிக்கிட்டுண்டா இந்தியாவை அவன் முடிச்சுட்டு போயிடுவான், பாகிஸ்தான் உள்ள வந்துடுவான். அப்போ போர் நடக்கும்போது என்ன பண்ணி ஆகணும், அவன் நம்மளை கொள்றதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், அவனை கொள்றதுக்கு பிளான். போர்னால கொள்றது தானே, போருண்டால கொள்ற வேலை அஜெண்டாவை கொள்றது தானே. அப்போ போரில் உள்ள ஒரே வேலை என்னது, கொலை செய்தல் தான். அப்போ போர்க்களங்களில் கொலை செய்வதற்கு உலகத்தில் எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் அனுமதி இருக்கிறது, எல்லா நாட்டு சர்வதேச சட்டங்களையும் அனுமதி இருக்கிறது, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரியான கொலைகளுக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து தற்காப்பு, நம்ம பாட்டு போயிட்டு கத்தி எடுத்து குத்த வர்றான், நான் சும்மா இருந்தால் என்னை குத்தி கொண்டுருவான், பிடிங்கி அவனை குத்திட வேண்டியதுதான். இது வந்து இந்திய சட்டத்திலையும் உண்டு. இந்தியாவுடைய சட்டத்திலையும் ஒரு பெண் வந்து தன்னை கற்பை காத்து கொள்வதற்காக உயிரை காத்து கொள்வதனை கொலை பண்ணிட்டான்னு நிரூபிச்சிட்டான்னு சொன்னால் அவளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கொலையாளி அவள் கருதப்பட மாட்டாள். இந்தியாவிலையும் அதான், உலக நாட்டிலையும் அதான், இஸ்லாத்திலையும் அதுதான். அப்போ இந்த மாதிரி இந்த மூணு கொலை தான், தற்காப்புக்காக கொள்வது,
போர்க்களங்களில் அரசாங்கம் கொள்வது ஒரு குற்றவியல் சட்டத்தில் தண்டனையாக உயிரை எடுப்பது. இதை தவிர ஒரு உயிரை கொலை செய்தானேயானால் அவனுக்கு கிடைக்கிற இடம் நரகம், நிரந்தர நரகம். அவன் முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம், முஸ்லீம்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கணும். இவனுக்கு சொர்க்கத்துக்கே போக இயலாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான ஒரு போக்கை இஸ்லாம் இதை கைகொள்ளுதுன்னு வச்சிடணும். அதில் போர்க்களத்தில் கூட என்ன விதிமுறை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஒரு போரில் ஈடுபடுறாங்க, போர் முடிஞ்ச பிறகு பார்க்குறாங்க சில பெண்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. பெண்களும் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க, இதை கூட மாட ஹெல்ப் பண்ண ஒத்தாசைக்கு வருவாங்க இல்லையா, மருத்துவத்துக்கு தண்ணி வசதிக்கு அதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க, ரெண்டு அணிகளையும் வருவாங்க. அப்போ அதை பார்த்தோம், நபிகள் நாயகம் சொன்னாங்க போர்க்களத்தில் கூட பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள், மதகுருமார்கள் இவங்களை கொல்லக்கூடாது. அப்போர்க்களத்தை தொழுகணத்துக்கு பூஜை செய்யறதுக்கு நாலு சாமியாரை கூட்டு வந்திருப்பாங்க, நாலு பாதிரியரை கூட்டு வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் பிரித்து விட்டுறணும், அவங்கள கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், இது உலகத்தில் எந்த நாடும் சொல்லவே இல்லை. இப்படி பிரித்து போர்க்களத்தில் கூட இந்த மாதிரி நெறியை கையாள வேண்டும். போர்க்களத்தில் நீ வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போர் செய்தால் பொது சொத்துக்களை சேதமாக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, குடிநீரை நாசப்படுத்தக்கூடாது. அந்த காலத்தில் உள்ள செஞ்சாங்க, ஒரு நாட்டை ஜெயித்த உடனே யானையை விட்டு என்ன செய்கிறது, குடிநீர்களை எல்லாம் வீணாக்குறது, பயிர் பச்சைகளை நாசமாக்குறது, பெண்களை எல்லாம் கவர்ந்துட்டு ஓடி போயிடுறது. இந்த மாதிரி எல்லாம் பல நாடுகளில் நடந்துச்சு. சங்க காலத்து போர்களை எடுத்து பார்த்தா நீங்கள் சங்க கால தமிழ் இலக்கியங்களில் கூட இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களாக இருக்கிறவனை என்ன பண்ணுறான்னு கேட்டால், குண்டு வைக்கிறான். குண்டு வச்சு என்ன செய்கிறான், பல அப்பாவிகளை போய் எதையெல்லாம் நபிகள் நாயகம் தடுத்தாங்களோ அதை செய்கிறான், எதையெல்லாம் குரான் தடுத்திருக்கிறதோ அதை வந்து செய்கிறான். இதை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இது இஸ்லாத்தோட வந்து ஊடகங்கள் சம்மந்தப்படுத்துகிறாங்க. அவனுக்கு இஸ்லாமிய கலரை கொடுத்து முஸ்லீம் தீவிரவாதின்னு ஒரு பேரை போட்டு என்ன செய்கிறாங்க, சம்மந்தப்படுத்திடுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு, இந்த செயலில் ஈடுபடுறதில் 99% இயக்கத்தவர்களோ நபர்களோ இஸ்லாத்திற்காக இதை செய்வது கிடையாது. இஸ்லாமியர்கள் என்கிற ஜாதி இன உணர்வில் இதை அவர்கள் செய்யவில்லை. அதனால்தான் இவர்களால் கொல்லப்படுறவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம்களை பள்ளிவாசல் கொண்டு வைப்பான, அதாவது மதத்துவேசத்தில் செய்கிறவனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்னா, புத்தர்களை போய் கொல்லணும், கிறிஸ்தவர்களை போய் கொல்லணும், இந்துக்களாக இருக்கிற இடத்துல போய் கொல்லணும். பாகிஸ்தான்லையும் மற்ற நாடுகள்லையும் கொல்லப்படுற எல்லா கொல்றவனும் முஸ்லீமாக இருக்கிறான், சாவுறவனும் முஸ்லீமாக இருக்கிறான். குண்டு பள்ளிவாசலோடய வைக்கிறான், பெருநாள் தினத்தில் பள்ளிவாசலில் குண்டு வைக்கிறான்னா நம்ம குண்டு வச்சவன் முஸ்லீம்னு பார்க்குறோம், செத்தவன் யார், அவனும் முஸ்லீம், நல்ல முஸ்லீம். தொழுகைக்கு வரவன் நல்ல முஸ்லீம் தானே இருப்பான், தொழுகை போக்குவரத்துக்கு வரக்கூடியவன் வந்து ஒரு நல்ல முஸ்லீமாக தானே இருப்பான். அப்போ கொல்லப்பட்டவன் நல்ல முஸ்லீமை கொள்றாங்களே, அப்போ இஸ்லாத்துக்கு இவன் செய்யலை, இவன் செய்வது இஸ்லாத்திற்கு அல்ல, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வேலை இவன் செய்கிறான், அதிலே விளங்கலையா. அவன் வந்து இஸ்லாம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு வேற மதத்துக்காரங்களை கொலை பண்ணான்னு சொன்னா இவன் என்ன செய்யலாம், நம்ம இவன் வந்து மதத்துவேசத்தில் செய்கிறான்னு சொல்லலாம். இவன் வெறி பிடிச்சி போய் ஏன் செய்யறான் ரெண்டாவது சொல்றேன். ஆனால் இவன் கண்டிப்பா எதுக்காக செய்யல, மத வெறியில் அவன் செய்யவே கிடையாது, மத உணர்வு அவனுக்கு இல்லை, அவனுக்கு இஸ்லாம்ங்கிற மத உணர்வு அவனுக்கு கிடையாது. அப்ப இது எதற்காக நடக்குதுன்னு கேட்டா, இரண்டு காரியங்கள், இரண்டு காரணங்களுக்காகத்தான் இது எல்லாம் நடக்கிறது. என்ன ரெண்டு காரணம், ஒன்று வந்து முஸ்லீம் நாடுகளை அந்நிய நாடுகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றன, குறிப்பாக அமெரிக்கா. அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கிறான், ஈராக்கை அணுகுண்டு வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பயங்கர ஆயுதம் வச்சுருக்கான், போய் ஆக்கிரமித்து ஒன்றும் இல்லைங்கிறான் சர்வசாதாரணமாக, அதுக்கு லட்சக்கணக்கான பேரை காலி பண்ணிவிட்டான். அவன் விரும்பின ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான், அங்கே உள்ள பெட்ரோலை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த அமெரிக்காவுடைய ஆதிபத்தியத்தினால முஸ்லீம் நாடுகளில் என்ன செய்யப்படுகிறது, இப்போ வந்து என்ன செய்யணும், அடுத்து ஈரானை குறி வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு இந்த லிபியாவில் போய் என்ன செய்யறான், அங்கே வந்து சக கூட்டு நேட்டோ படைன்னு வச்சுக்கிட்டு, அது ஒரு நாடு அவங்க பார்த்துக்கிறாங்க இருக்குன்னு, இவன் நேட்டோ படைன்னு படையை அனுப்பி என்ன செய்யறான், அந்த நாட்டையும் கைப்பற்ற பார்க்குறான். இப்படி இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகளையா குறி வச்சு குறி வச்சு அமெரிக்காக்காரன் வந்து என்ன செய்யறான், ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். இப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவை எதிர்க்கணும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் எதிர்க்கணும். அப்ப நாட்டில் வந்து அந்நியன் இருக்கக்கூடாது என்று தேச விடுதலை போராட்டமாகத்தான் அதை அவர்கள் செய்கிறார்கள். செய்கிறவன் முஸ்லீமாக இருக்கிறான், முஸ்லீம் என்பதற்காக அதை செய்யவில்லை, இஸ்லாம் என்பதற்காக அதை செய்யவில்லை. இப்போ புரிந்து கொள்வதாக இருந்தால், நம்ம நாடு வந்து வெள்ளக்காரங்காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்தது. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு என்ன செஞ்சோம், எத்தனை வெள்ளக்காரனை சுட்டு கொண்டிருக்கிறோம்,
வீர வாஞ்சிநாதன் போய் ஆஸ்துரையை கொண்டாரா இல்லையா? அது அவர் பேரில் மணியாச்சின்னு ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சுருக்கோமா இல்லையா? அவர் நினைவு கூடுற விதமாக. அப்போ எத்தனை வாஞ்சிநாதன்கள் இருந்தாங்க, பகத்சிங்கை செஞ்சாரா இல்லையா? அப்போ எவ்வளோ பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பண்ணாரா இல்லையா? படகு திரட்டிக்கிட்டு போய் வெள்ளக்காரமல் அதிரடியாக தாக்கி ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரனை கொள்வது, ஆயுத கிடங்குகளை சூறையாடுவது, வந்து அரசு கருவூலங்களை சேதப்படுத்துவது, இதெல்லாம் வந்து பயங்காட்டி நாட்டை விட்டு விரட்டுறதுக்காக வேண்டி. இவங்களை எல்லாம் இப்போ தீவிரவாதின்னு நம்ம சொல்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விழா தானே கொண்டாடுறோம். அப்போ வீரவாஞ்சிநாதன் பேரில் நம்ம என்ன செய்கிறோம்? விழா தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பகத்சிங் நினைவு தினம் தானே அரசாங்கத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இப்போ ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார், இவரே ரயிலை வந்து கவிழ்த்து கேஸில் மாட்டினவர் வெள்ளக்காரங்காலத்தில். அவர் நான் நாட்டில் மந்திரியாக இருந்தார், அவர் பயங்கரவாதி தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செயல் பயங்கரவாதம் தான், ஆனால் அவர் பயங்கரவாதி இல்லை. ஏன் இல்லை? எங்கள் நாட்டுக்காரனை வெள்ளக்காரனை ஆக்கிரமிச்சிருக்கிறார், உண்ணாவிரதம் இருந்து பார்த்தாரு, காந்தி கேட்க மாட்டேங்கிற, வேற வேற சத்தியாகிரகம் பண்ணாலும் போக மாட்டேங்கிற. அப்போ எதிர்த்து அடித்தா தான் நீ போவேன், உனக்கு பயத்தை உண்டாக்குனா தான் போவேன், வெள்ளக்காரன் எங்கே நடமாட விடாமல் ஆக்குவோம்னு சொல்லிட்டு அவன் போகிற இடத்துலையும் வார இடத்துலையும் நினைஞ்சாங்க, அட்டி உதன்னு பின்னி எடுத்தாங்க. சிப்பாய் கழகம் பண்ணாங்க, அவங்களாம் யாரு? அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் தானே, வெள்ளக்காரன் சிப்பாயாக இருந்துக்கிட்ட அவங்க எதிர்த்து வெள்ளக்காரனுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க? அது சிப்பாய் கழகம் வந்து ஆரம்பித்தாங்களா இல்லையா? அவங்களாம் யாரு? மாப்பிள்ளாக்கள் பண்ணாங்களே கேரளாவில், அவங்களாம் யாரு? ஆயுதம் தாங்கி வெள்ளக்காரனுக்கு எதிராக போராடினாங்க. அவங்க காலத்தில் அவங்க ரிகார்டு என்ன? கிரிமினல்கள் தான். வெள்ளக்காரன் காலத்தில் அவங்களுக்கு ரிகார்டு என்ன? கிரிமினல் தானே. மாப்பிள்ளான்னு சொல்லி தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க நிறைய பேர், திருச்சியில் போனீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் மாப்பிள்ளாக்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் யாரு? கேரளாவுக்குள்ளே வரக்கூடாதுன்ற வெள்ளக்காரனால் விரட்டி விடப்பட்டவர்கள். இன்றைக்கி வந்து வெள்ளக்காரன் ஆட்சி வரைக்கும் அவங்க திரும்பி போக முடியலை, இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெள்ளக்காரனுக்கு எதிராக பயங்கர ஆயுதங்கள் எடுத்து முஸ்லீமும் இந்து எல்லாருமே போராடி இருக்கிறோம். அவங்களெல்லாம் போராடினதுக்கு இந்து மதம் காரணமாக, இஸ்லாம் மதத்துக்காக போராடினாங்க, தீவிரவாதத்துக்காக வேண்டியாக போராடினாங்க, வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு போராடினாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போவும் வந்துக்கிட்டு வெள்ளக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமித்து செய்வானே ஆனால் நானே சொல்லுவேன், நீங்களும் சொல்லணும், எடுத்து வரட்டா அருவாளை எடுறான்னு சொல்லணும், துப்பாக்கி எடுத்து சுடுவனே. அப்போ தீவிர நம்ம நாட்டை நம்ம காப்பாற்ற, நம்ம சொத்து இது, நம்ம நாட்டை நம்ம ஆளுவோம், அடிச்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எங்கள் நாட்டை ஆள்வதற்கு வந்தால் அனைவரும் ஆயுதம் தூக்குங்கன்னு நான் சொன்னால தீவிரவாதமா? நீ சொல்கிறது கடமையா? தேசத்துக்கு காப்பாற்றுற ஒரு கடமையா? அந்த மாதிரியான அடிப்படையில் இந்தியாவில் நடத்தணுமில்லை. அந்த மாதிரி தான் ஈராக்கில் என்ன பண்ணுறான், வெள்ளக்காரன் ரொம்ப அரசாங்கத்தை வச்சுக்கிறானா, வெள்ளக்காரனை அமெரிக்காவை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிறான், அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிற காரணத்துக்காக வேண்டி அங்கே உள்ள போலீஸையும் அடிக்கிறான், அங்கே உள்ள அரசாங்கத்தையும் அடிக்கிறான். அமெரிக்காவுக்கு பொம்மை அரசாங்கத்தில் ஏன்டா வேலை பார்க்குறீங்க? அவனை கொண்டே உட்கார விடாது, அவனை அடிக்கலாம் நாங்கள், நீ போய் அந்த சீட்டில் உட்காந்துருக்கும்போது அவன் தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறான் என்று பயத்தை உண்டாக்குனா அந்த சீட்டுக்கு ஆள் கிடைக்காது, அமெரிக்காக்காரனே உட்காருவான், அப்போ அமெரிக்காக்காரனை கூட அடிக்கலாம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த அங்கே உள்ள எல்லா அதிகாரியும் அடித்து பயம் காட்டுறதுக்காக வேண்டி அந்த ஆப்கானில் நடக்கிறதாகட்டும், அது மாதிரி வந்து ஈராக்கில் நடக்கிறதாகட்டும், நாளைக்கு வந்து ஈரானை போய் பிடிச்சாண்டு அங்கேயும் இது நடக்கும், அப்படி நடக்கிறதாகட்டும், எல்லாமே மதத்துக்கு உள்ளது இல்லை. அவர்கள் இந்துவாக இருந்தால் அதை தான் செஞ்சுருப்பார்கள், அவர்கள் கிறிஸ்துவராக இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பார்கள், மதமே இல்லைன்னு சொன்னாலும் அவர்கள் என்ன செய்வாங்க, இதை தான் செய்திருப்பார்கள், நாட்டை காப்பாற்றுவதற்காக செய்கிறார்கள். இப்போதைக்கு முஸ்லீம் நாடுகளே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஈடுபடுறவன்லாம் முஸ்லீமாக இருக்கிறான், முஸ்லீம் நாடுகளே ஆக்கிரமிக்கப்பட, இந்து நாடு ஆக்கிரமிக்கப்பட்டால் ஈடுபடுறவங்களாம் இந்துவா அடையாளம் காணப்படுவான், கிறிஸ்துவ நாடுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டால் அதில் ஈடுபடுறவங்களாம் கிறிஸ்துவனாக அடையாளப்படுத்தப்படுவான். ஆக்கிரமிக்கப்படுற நாடு பூரா முஸ்லீம் நாடுகளாக இருக்கிறது, அப்போ முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் தான் ஆக்கிரமிப்ப எடுத்து போராடுவான், அவன் தானே தேச குடிமகனாக இருப்பான். இதுக்காகத்தான் அதிகமான விஷயங்கள் என்ன செய்கிறது, நடக்கிறது. இது ஒரு வகை. பாகிஸ்தானில் நடக்குதுல்ல, அங்கே எங்கே அமெரிக்கா வந்திருக்கிறான், அங்கே பள்ளிவாசல் இதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பாகிஸ்தானில் வந்து இந்த அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சாரார் செயல்படுறாங்க இல்லையா, இது ஏன்டா அப்பாவிகளை கொள்றீங்க, பொதுமக்களை ஏன்டா கொள்றீங்கன்னு நாங்கள் கேட்குற மாதிரி அங்கே நாலு பேர் கேட்குறான். அப்படி அவனை காலி பண்ணுற பிளான் பண்ணிடுறாங்க. இப்போ நானே இப்போ பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னால் அதை செய்கிறவனுக்கு ஏமேல கோவம் வருது, ஏமேல கோவம் வந்து என்ன பண்ணுறான், என்னையை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அடிக்கிறான். அந்த மாதிரி இந்த பள்ளிவாசலில் ஒரு மத குரு இருப்பார், இதெல்லாம் கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்பாவிகளெலாம் இது கொள்றீங்க நீங்கள், உனக்கு தைரியம் வந்து அமெரிக்காரன் போய் ஆடுறா என்று ஒரு நாலு பேர் பேசுகிறாங்களா, அந்த பள்ளிவாசலில் குறி வச்சிடுறாங்க. இப்படியா இந்த பள்ளி போய் என்ன செய்ய போகிறேன் இப்படி கொண்டு? அப்போ இது கிறுக்கேன்னு விளங்குதுவேன், இவனுக்கு மதமும் கிடையாது, தேச பக்தியும் கிடையாது, தேசத்து விடுதலைக்கு என்ன செய்யணுங்கிற அவனுக்கு தெரிய கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விளங்கி கொள்ளணும், இது மதத்துக்கு காரணம் கிடையாது.
மதத்தை பேணுறோம், பள்ளி வாசலில் புனிதத்தை பண்ண மாட்டான். மதத்துக்கு செய்கிறவனாக இருந்தால் பள்ளி வாசல்னா புனிதமானது, அதில் புறம் கூட பேசக்கூடாது. ஒரு மனுஷனை புண்படுத்துறதும் பேசக்கூடாது. ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் கூட பள்ளி வாசலில் சண்டை பிடிக்காதீங்க, நீங்கள் மார்க்கம் சொல்லுது. நான் இருக்கும் வழியே ஒருத்தன் சண்டைக்கு வந்தால் கூட அல்லாஹ்வுடைய இடத்துல நான் சண்டை பிடிக்க மாட்டேன் என்று வெளியே வந்துடணும்னு சொல்லியது. அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு பள்ளி வாசலில் கொண்டு வச்சான இவன் முஸ்லீம் ஆய்வ. அவனுடைய பேரை வச்சு நீங்கள்லாம் முஸ்லீம் நினைக்கிறீங்களே தவிர, அவன் எப்படி இஸ்லாமிய வரம்பை அப்பட்டமாக மீறும் போது அவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? அவன் இந்து போய் பள்ளிவாசலில் கொண்டு வச்சா அவன் வந்து முஸ்லீமுக்கு எதிரிங்கிறீங்க, முஸ்லீம் வச்சா எதிரி இல்லையா? அப்போ பள்ளி வாசலில் கொண்டு வச்சு எவனா வச்சா என்ன, முஸ்லீம் வச்சா அவன் எதிரி தான், அவன் இஸ்லாத்தில் எதிரியாக தான் கருதப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சில பேர் செய்கிறத கண்டிக்கிறாங்கல்ல, கண்டிக்கிற அலையும் குறி வச்சு போடுறாங்க. வழங்குதா, இப்போ நான் கூட இந்த வந்திருக்கிறேன், எனக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கிறீங்க? இந்த மாதிரி கிரகண உலகாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்கல. இந்த மாதிரி கிரகண உலக நான் எதிர்த்து பேசுறதுனால ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறீங்கன்னு சொல்லி பேசுகிறோமா? அதுக்கு என்ன, நமக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க இவ்வளோ இருக்குது, அதுக்காக என்ன செய்கிறாங்க, கூட ஆள் அனுப்பி விட்டுருக்குறாங்க. இதுதான் இருக்குது, முஸ்லீம் சமுதாயம் வந்து இதை ஆதரிக்கலை, நல்லா விளங்கிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன்னு, அவங்க நடத்துறதெல்லாம் இஸ்லாத்திற்கு இல்லை இந்த விளங்கிக்கிறேன். அதே நேரத்தில் வந்து எல்லா மதத்திலையுமே தீவிரவாதம் செய்கிறவன் இருக்கத்தான் செய்கிறான். முஸ்லீமில் இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஜாஸ்தியாக இருக்கிற காரணம் இப்போதைக்கு ஜாஸ்தி ஆக்கிரமிக்கப்படுறது. வேறு நாடு ஆக்கிரமிச்சு அவன் அப்படி இருப்பான், மற்றவங்க செய்யாமல் இருக்கிறாங்கன்னா செய்கிறாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காஷ்மீரில் முஸ்லீம்கள் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடுறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று தான் நடக்கிறதா? அஸ்ஸாமில் நடக்கலையா? மேகாலயாவில் நடக்கலையா? பீகாரில் நடக்கலையா? ஆந்திராவில் நடக்கலையா? பல மாநிலங்கள் நக்சலைட்டுடைய கையில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு, பல மாநிலங்களில் உல்பா தீவிரவாதிகளுடைய ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் செய்ததை விட, காஷ்மீரில் செய்ததை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன தீவிரவாதி? அவங்க ஏதோ ஒரு மதத்துக்காரங்கத்தான இருப்பாங்க, அவங்க இதுலேயே மதத்தை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி போராடக்கூடியவன் இருக்க, எவன் நசுக்கப்படுறானோ, எப்போ ஆயுதம் தாக்குறான் தெரியுமா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருப்பான், அவன் நிலத்தை எல்லாம் மிராசுகள் பறிச்சுக்கிடுவாங்க, கூலி கொடுக்க மாட்டாங்க, அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்க, அவனை போய் சித்திரவதை பண்ணுவாங்க, போலீஸுக்கு போனால் போலீஸும் உடந்தையாக இருப்பான், கலெக்டர் போனால் அவனும் உடந்தையாக இருப்பான், நமக்கு எங்கேயும் நீதி கிடைக்காதான்னு என்ன செய்வான், ஒரு அசம்பிள் பண்ணிக்கிட்டு எர்ரா கத்திய எர்ரா துப்பாக்கின்னு சொல்லிட்டு போலீஸை கொள்ளு, கலெக்டரை கொள்ளு, மிராசெல்லாம் கொள்ளுனு இதான் நக்சலைட்டுங்கிறது. நியாயம் கிடைச்சிட்டா வரமாட்டான், எந்த வகையிலும் நியாயம் கிடைக்காதுன்னு நினைத்தால் அவன் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் நம்ம சாவத்தான் போகிற நாலு பேர் சாவடிச்சிட்டு சாவோம் எங்கிற நிலைக்கு ஒரு அரசாங்கம் தள்ளுமையானால் அப்ப தீவிரவாதம் உண்டாகுமே தவிர அது மத தீவிரவாதம் கிடையாது. அதே மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி புரியணும்னா, மதத்துக்கு செய்யறவனா இருந்தால் எதுக்கு பள்ளியாசல வைக்கணும், அது நீங்க விளங்கிக்கணும். அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும், என்னன்னு கேட்டா, இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புகள் காஷ்மீரை விட்டு விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குண்டு வெடிச்சவனு என்ன செய்வாங்கன்னா பேப்பர்ல போட்டுருவாங்க, லஷ்கர் தையிபா, ஜெய்ஷே முகமது, அந்த போகும்போது இந்த முகமதுன்னு போட்டு என்ன செய்வாங்க, ஒரு இஸ்லாமிய பேரை போட்டு இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு பேப்பரில் போட்டுறாங்க. எப்போ ஒரு துப்புமே தொடங்கியிருக்காது, நடந்து அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது, குண்டு அப்போ தான் வெடிச்சிருக்கேன், மாலை பத்திரிக்கையில் அட்ரஸ் வரைக்கும் போட்டுருவான் இன்னார் தாண்டு. அப்போ இந்த மாதிரி போட்டுறாங்களா, அப்படி மக்கள்கிட்ட என்னவாயிருது, பதிஞ்சு போய் விடுகிறது. ஆனால் இந்த நடந்த குண்டு வெடிப்புகளில் எல்லாம் இப்போ கண்டுபிடி, லேட்டாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஆரம்பத்தில் முஸ்லீம்னு சொல்லிவிட்டாங்க, லேட்டாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, 13 குண்டு வெடிப்பில் வந்து ஒரே ஒரு மும்பை குண்டு வெடிப்பில் மட்டும்தான் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணி அவன் செஞ்சான், இந்த கலவரத்தினால பதிலடின்னு சொல்லிட்டு செஞ்சான். இங்கே தமிழ்நாட்டில் கோவையில் ஒன்று செஞ்சான். இந்த ரெண்டை தவிர அனைத்து குண்டு வெடிப்புகள்லையும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்னு கேட்டால், அந்த சங் பரிவாரத்தாளுக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அஜ்மீர் குண்டு வெடிப்பு யார் பண்ணால், அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு கண்டுபிடிக்க. மாலைக்கான் குண்டு வெடிப்பு யார் செஞ்சா, நடந்த அன்னைக்கு முஸ்லீம், நடந்த அன்னைக்கு பேப்பரில் பேர் என்னது, முஸ்லீம் செஞ்சான்னு பேர் வருது. கடைசியில் கண்டுபிடிக்கிறது யாரு, ஒரு சாமியார், ஒரு பெண் சாமியார் பிரக்யா சிங் என்ற ஒரு சாமியாரும், அதே மாதிரி அபினவ் பாரத் ஒரு இயக்கத்தை வைத்துக்கொண்டு முன்னாள் இராணுவ தளபதிகளும் இன்னால் இராணுவ தளபதிகளும் அங்கேருந்து ஆர்டிக்ஸ் இராணுவத்திலும் திருடிக்கிட்டு வந்து வெடிகுண்டு தயாரித்து அவங்க தான் வெடிகுண்டு வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி, இப்போ தளபதியிலேருந்து முன்னாள் தளபதியில் இருந்து அந்த சாமியார் வரைக்கும் அசிமானந்தா சாமியாரில் இருந்து பிரக்யா சிங்கில் இருந்து இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது ஸ்டாம்பு சைஸில் வருது. நடந்த அன்னைக்கு பெரிய ஃபுல் சைஸ், ஆ முஸ்லீம் தீவிரவாதின்னு பேப்பர் போட்டு விட்றான். நடந்த பிறகு சாவகாசமாக விசாரித்தா என்னவா, முஸ்லீம் சொல்லி கைது பண்ணி போடுறாங்க,
நடந்த உடனே நாலு நாள் கழிச்சு போய் எங்க யார் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான்ல, அந்த மாதிரி நாலு பாய பிடிச்ச உடனே கேஸ போட்டு விட்டு பேப்பர்ல போட்டு விட்டுறாங்க. அப்புறம் வந்து அதிரடி போர்ஸ் ஒரு ஒரு படை அமைச்சு அதை விசாரிக்கிறாங்க. அதுல எப்படி துப்பு தொடங்குது, குண்டு வச்ச இடத்துல வந்து ஒரு டூ வீலர் கிடக்குது, டூ வீலர் அந்த எரிஞ்சு கிடக்குது, அந்த டூ வீலர் தான் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல உருது மொழியில பிரசுரங்கள்லாம் பரப்பி அப்படி செதறி கிடக்குறது. உருது மொழியில இருந்தால் யார், அது முஸ்லீம் தானே, இதை வச்சு முஸ்லீம் போட்டு விட்டான். அப்புறம் இந்த அதிரடி படையை போட்ட உடனே அந்த ஸ்கூட்டரை எடுக்கிறான், ஸ்கூட்டரை தேடி கிட்டி பார்த்தா அந்த என்ஜின் அந்த சேஸ் நம்பர் மாங்கல்ல அந்த நம்பரை எடுக்கிறான். அந்த நம்பர் நல்ல வேலைக்கு அதை அழியாமல் அது டேமேஜ் இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த கிடைச்சோன்னு என்ன பண்ணுறான்னா, இந்த நம்பர் உள்ள வண்டி எங்கே விற்கப்பட்டுச்சு எடுத்துடலாம், வண்டியுடைய நம்பர் தெரிஞ்சுன்னு சொன்னால் இந்த வண்டி எங்கே விற்கப்பட்டுச்சு யாருக்கு விற்கப்பட்டுச்சுன்னு போகிறான். கடைசியில் அப்படியே போய் போய் பார்த்தா கடைசியில் இந்த சாமியார் தான் வாங்கியிருக்கிறார் வண்டியை, அங்கேருந்தான் வந்திருக்குன்னு பிடிச்சி விசாரிச்சு உள்ளே போனால் யார் யார் திட்டம் போட்டால் என்னென்ன செஞ்சாங்க எங்கே மருந்து வாங்கினா அம்புட்டு முடியாந்துருச்சு. இப்போ அப்போ 11 குண்டு வெடிப்பில் 2 குண்டு வெடிப்பில் வந்து இந்த இப்போ டெல்லியை தவிர்த்து இப்போ நடந்த டெல்லியும் அதுக்கப்புறம் நடந்த ஜாக்ராவில் இந்த கடைசியாக நடந்த ரெண்டு கழிச்சிட்டு முந்தி நடந்தது 11. இந்த 11 2 முஸ்லீம், 9 வந்து இப்போ 6 வந்து முஸ்லீம் அல்லாத இயக்கத்துக்காரங்க, 3 ஒன்றும் கண்டுபிடிக்கலை. அப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முஸ்லீம் முஸ்லீம் சொன்னீங்க, ஒரு ரயிலில் போய் சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு இருக்குல்ல அது சங் பரிவாரம் வச்சுக்கலாம், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ரயில் விட்டாங்கல்ல அதில் குண்டு வச்சது முஸ்லீம் சொன்னாங்க, அது இல்லைன்னு இப்போ அதே அரசாங்கம் இப்போ கண்டுபிடிச்சு என்ன செய்து அந்த அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த குண்டு வெடித்த அன்னைக்கு முஸ்லீம் பேர் வருதே தவிர அதுக்கு பிந்தி அது வேறு மாதிரி மாறுது சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லோரும் தானே செய்கிறாங்க, இப்போ இவன் 4 பேர் செய்கிற மாதிரி அவங்களும் தானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டினா நம்ம செஞ்சாலும் முஸ்லீம் மேலே தான் வரும் பழி, எதுக்காக இதை செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம போய் செஞ்சாலும் நமக்கு மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால முஸ்லீம் பேரை போட்டு விட்ருவாங்க, முஸ்லீமுக்கு எதிரான ஒரு கருத்து உண்டாகும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு தேர்தல் நெருங்கும் போது அப்படி நடத்துவாங்க, ஒரு குஜராத் தேர்தல் வரும்போது அப்படி ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு இன்னும் 2 வருஷத்தில் எலெக்ஷன் வறுமையானால் அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கும், வரிசையாக குண்டுகள்லாம் வெடிக்கும், அதில் உருது பிரசெல்லாம் போட்டு விட்ருவாங்க. அப்போ என்ன செய்ய, இந்துக்கள்லாம் இவங்களை மாற்றி ஆகணும் நம்ம வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாக்கத்துக்காக வேண்டி இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லாமே அப்படி இல்லையே. 11 11 நீங்கள் எது பண்ணலை, இப்போ டெல்லியில் நடந்துச்சு குண்டு வெடிப்பு, இது வரைக்கும் துப்பே தொலங்கலை, பேப்பர் என்ன போட்டுட்ருக்கிறான், குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்டவன் 2 முஸ்லீம் பேரை போட்டுக்கிட்டே இருக்கான். அது என்ன குண்டு வெடிப்பில் கைது செய்யப்பட்டான், எப்படி திருப்புறாங்கன்னு உண்மைக்கு மாறா சொல்கிறாங்கன்னு விளங்குங்க. குண்டு வெடிப்பு நடந்த உடனே ஒரு இமெயில் வருது, என்ன இது நாங்கள் தான் செஞ்சோம், அப்படி செஞ்சவன் நாங்கள் தான் செஞ்சோம், அட்ரஸ் போட்டு அனுப்புவானே, நாங்கள் தான் செஞ்சோம்னு ஒரு இமெயில் வந்திருக்குது. அந்த இமெயில் என்ன செஞ்சிருக்கான், ஒரு முஸ்லீம் பையன், ஒரு சின்ன பையன், 17 வயசு பையன், அவன் கம்ப்யூட்டர் போய் அனுப்பி விட்டுருக்கிறான் ஒரு பத்திரிகைக்கு. பத்திரிகையிலேருந்து கொடுத்த பிறகு எவன்டா அனுப்புனான் கண்டுபிடிச்சிடலாம், இமெயில் அனுப்புனா நினைஞ்சிடலாம், எந்த ஐபி அட்ரஸை வச்சு யார் அனுப்புனா எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன செய்யலாம், அவனுக்கு பிடிச்சி போடுறாங்க. அவன் ஏன்டா இமெயில் அனுப்புனேங்கிறது தான் கேட்குறதுக்கு பிடிச்சிட்டு போனாங்களே தவிர குண்டு வச்ச கேஸில் பிடிக்கவே இல்லை. இவன் என்ன போடுறான்னு கேட்டால் டெல்லி குண்டு வெடிப்பு வழக்கில் பயங்கரவாதி போலீஸ் கஸ்டடின்னு போடுறான். அது குண்டு வெடிப்புக்கு சம்மந்தமே இல்லை, அவன் வந்து மெயில் அனுப்பியிருக்கான் பத்திரிகை தமாசதில் அங்கே குண்டு வச்சுருக்கோம் இங்கே குண்டு வச்சுருக்கோம்னு ஃபோனில் மறுட்டு வாங்கல அந்த கேஸில் உள்ளது. அந்த மாதிரி ஒரு கேஸில் ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிருக்காங்களே தவிர அந்த டெல்லி குண்டு வெடிப்பை நிகழ்த்தினதாகவோ சம்மந்தப்பட்டதாகவோ 17 வயசு பையன், அவனை பிடிச்ச அவன் முஸ்லீம் பையன், காஷ்மீரில் உள்ளவனா முஸ்லீமாக தானே இருப்பான், முஸ்லீம் பையன், அவனை கொண்டு வச்சுக்கிட்டு டெல்லியிலே ஒன்றா வச்சுட்டாங்க, இந்த பரப்பி விட்டாக்கிட்டாங்க. நாளைக்கு உண்மையை கண்டுபிடிப்பாங்க, அது வராது, உலகத்துக்கு வராது, இதுதான் மக்கள்கிட்ட பதிஞ்சு போயிருச்சு. இப்படி நடக்கிறது. அதனால் தீவிரவாதத்துக்கு வந்து நாங்கள் இஸ்லாம் எதிரி, முஸ்லீம்கள் எதிரி. இன்னும் சொல்ல போனால் இந்த கோவையில் ஒரே உதாரணம் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நினச்சி நமக்கு தெரியும், அது கூட ஒரு 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 ரியாக்ஷன் தான், அது நம்ம ஆதரிக்கலை. ஆனால் அதுக்கு முந்தி ஒரு கலவரம் நடந்து 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட கோவத்தில் அவன் நினைஞ்சிட்டான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை, அந்த அன்றைக்குள்ளே அரசாங்கம் ஒன்றும் செய்யலை, அது செஞ்சு விட்டால் அது அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சுட்டான், கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, அது அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வழக்கு நடத்தணும்ல, வழக்கு நடத்துகிற காசு வேணும்ல, அந்த காசு இல்லாமல் இந்த கோவை குண்டு வெடிப்பு குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் வழக்கறிஞர் வைக்குது. அதில் என்ன விளங்குது, யாரும் காசு கொடுக்கலன்னு விளங்குது, அவங்கள நாங்கள் ஆதரிக்கலன்னு விளங்குது. இந்த மக்கள் ஆதரிச்சு இந்த சமுதாயம் ஆதரிச்சு இருந்தால் அவன் நல்ல ராம் ஜேத்மலானி மாதிரி பெரிய வக்கீலை கொண்டாந்து வச்சு இதில் தப்பிச்சு கூட இருக்கலாம். இந்த வழக்கிலேருந்து என்ன செய்யலாம், நம்ம நாட்டில் வக்கீல் மட்டும் திறமையாக இருந்தால் எந்த கூட்டத்தையும் தப்பிச்சுக்கிடலாம். அவனுக்கு வக்கீல் வைக்க வசதி இல்லைன்னு கோர்ட்டில் சொல்லி, வசதி இல்லாட்டி அரசாங்கத்தில் வக்கீல் வைக்கணும். யாருக்கு கோர்ட்டில் வக்கீல் வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லுகிறார்களோ
அவர்களுக்கு அரசாங்கம் என்ன செய்வாங்க, ஒரு வக்கீல வைப்பாங்க. வைக்கும் போது என்ன செய்வாங்க, இவனை தண்டிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வக்கீல வைப்பாங்க. இவன் எப்படி வசமா மாட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வக்கீல வச்சு என்ன செய்வாங்க, நியமிச்சு கொடுப்பாங்க. அப்ப இவர்கள் ஏன் அரசு வக்கீல வச்சாங்க, இவங்களுக்கு வழக்குக்குன்னு மக்கள் அள்ளி கொடுத்த சமுதாயத்தில் யாருமே நாங்கள் கொடுக்கலையே, ஒரு இயக்கம் ஆதரிக்கல, ஒரு பள்ளிவாசல் ஆதரிக்கல, அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த பார்வை, அந்த 18 பேர் 20 பேர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள்னா ஒட்டுமொத்த மக்கள் அவங்களுக்கு வழக்கு கூட செலவழிக்க தயார் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் பேர் என்ன சுமந்து கொண்டிருக்கிறோம், அவங்க வைக்கிறாங்க இவங்க காசு கொடுக்குறாங்க, எப்படி குண்டு வைக்க 1 கோடி ரூபாயா வேணும், 500 ரூபாயில குண்டு வைக்கலாங்க, குண்டு வைக்கிற பணம் வேணுமா, குண்டு வைக்கிற பெரிய கொஞ்சம் ஜெலட்டினையும் வாங்கிட்டு ஒரு டெட்டனரையும் வாங்கிட்டு வரதுக்கு எத்தனை ஆயிரம் ரூபா வேணும், இந்த பில்டிங்கை காலி பண்ணுறதுக்கு 1000 ரூபா பார்த்தாதா, அப்போ குண்டு வைக்கிறதுக்கு பெரிய பல்லாயிரம் 1,26,000 கோடி தேவைப்படுற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, எங்கிருந்து பணம் வருகிறது, எப்படி அப்படி வந்து பில்டப் கொடுக்குறாங்க. அதனால எங்கள் மக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எல்லாம் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், இது மாதிரியான செயல் இஸ்லாத்துக்கு தவறானது என்று நாங்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு தீவிரவாதத்துக்கு சம்மந்தம் கிடையாது.